தேர்ஸ்டே மார்னிங் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா மணி பிளான்ட்டை தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் வெளியில் வச்சுருக்கேன். இது வந்து நான் வச்சு 3 டேஸ் ஆகுது, பட் இதில் வந்து எந்த ஒரு க்ரோத்துமே இல்லை. ஏன் அப்படின்னா நான் எடுத்தோடனே பெரிய பெரிய கிளைகளாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் வந்து இதில் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக ட்ரிம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக கொஞ்சம் கருப்பாக இருக்கிறது, சரியில்லாத அந்த பூச்சி விழுந்த இலைகள் இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இது ரொம்பவே பார்க்கவும் அழகாக இருந்துச்சு, இது வேகமாக வளரும் அப்படின்றதுக்காகவும் நான் வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மறுநாளைக்கு தேவையான அளவுக்கு நம்ம பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நம்ம வந்து உரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலையில் ரொம்ப டென்ஷன் ஆகாது. இந்த வெங்காயத்தோல் பூண்டு தோல் இதெல்லாம் செடிக்கு போடலான்றக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பூண்டை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதையும் நான் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கருப்பு கவனி அரிசி கஞ்சி தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து கருப்பு கவனி அரிசியோட பவுடரு. இந்த பவுடர் வந்து நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமான அளவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனே நம்மளுக்கு போடும். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது போக நம்ம இழந்த சத்துக்களையும் நம்மளுக்கு வந்து மீட்டு தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கருப்பு கவனி அரிசியில் நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் இப்போ ஒரு 10 டேஸாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நல்ல ரிசல்ட் எனக்கு இருக்குது, அதனால தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஷார்ட்ஸில் தான் போடணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன், பட் கொஞ்சம் லாங் வீடியோவாக போனனால லாங் வீடியோலேயே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கருப்பு கவனி அரிசியை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுன்றதையும் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கல்லுக்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்னுமே கொஞ்சம் திக்காக மாறி இருக்கும், பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை சாப்பிடும்போது கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் சாப்பிடல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இன்னும் நம்மளோட வான்சிறைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.